அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது 8 மாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுக்கக்கூடிய ஒரு சத்து மாவு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலேயே வந்து நல்ல எல்லா பொருளையும் வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு சத்தாவுள்ள ஒரு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து வறுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-22 பொருளுக்கு வரைக்கும் வறுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்லி வந்து 1/2 கிலோ, எல்லாமே வந்து 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அது வந்து அதை வெறும் வாணலியில் தான் வந்து வறுக்கணும். ரொம்ப வந்து தீயை வந்து கூட்டி வச்சிடக்கூடாது. மீடியம் அல்லது சிம்மில் வச்சு இளம் வறுப்பாக வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்லியை வந்து இளம் வறுப்பாக வச்சுக்கணும். அடுத்து வந்து திணையரிசியும் எல்லாமே 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் வந்து எல்லாமே இள வறுப்பாக, வேறு எண்ணெய் எதுவுமே விடக்கூடாது. வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். தீயை வந்து கூட்டி வைக்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வறுபட்டுருக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக பார்த்து வறுத்துக்கிடணும். எல்லாமே 1/2 கிலோ. இப்போ வந்து இதில் வந்து பாதாம், அப்புறம் பிஸ்தா, அப்புறம் முந்திரி பருப்பு, இந்த மூணும் இது வந்து எல்லாமே 25 கிராம் பாதாம், 25 கிராம் முந்திரி, 25 கிராம் அப்புறம் பிஸ்தா, 25 கிராம். இது வந்து எல்லாமே மற்றெல்லாம் 1/2 கிலோ, இதெல்லாமே வந்து 25 கிராம் வந்து அதையும் போட்டு அதை மூணையும் ஒன்றா போட்டு வந்து இள வறுப்பாக வறுத்து வச்சுக்கிடணும். அதுக்கடுத்து வந்து ஜவ்வரிசி அதுவும் 1/2 கிலோ. அதுவும் இதே மாதிரி தான், எல்லாமே எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். வெறும் வாணலியில் இளம் வறுப்பாக நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கிடணும். நல்லா வெந்தும், அதாவது நல்லா வறுத்து நல்லா இது பண்ணியிருக்கணும். அதே சமயத்தில் கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு பக்குவமாக இளாந்தீல வந்து வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கேப்பை ராகின்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதுவும் இதே மாதிரி தான் 1/2 கிலோ. அதை வந்து நல்லா வறுத்துக்கிடணும். டக்குன்னு வந்து கேப்பை வந்து கருகிரும். அதனால அதையும் இளம் வறுப்பாக பார்த்து, நல்லா கருகிராமல் பார்த்து இளம் வறுப்பாக கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிடணும். எண்ணெய் விடாமல் வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். தீயை வந்து குட்டியே வைக்க வேண்டாம். மீடியம் அல்லது சிம்மில் வச்சே வருங்க, அல்ல அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பொரிகடலை வந்து அதுவும் அதே மாதிரி, பொரிகடலை வந்து ரொம்ப நேரம் வறுபடணும்னு தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக சூடு வந்து கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறும் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணி நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக வந்து வறுத்துட்டு அதை எல்லாமே ஒரு பேப்பர் அதில் பெரிய பிளேட் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை சோயா இதுவும் வந்து 1/2 கிலோ. இதையும் வந்து நம்ம வந்து இள வறுப்பாக வறுத்துக்கிடணும். கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே நல்லா உணர போட்டுருங்க. இந்த சோயா வறுத்த உடனே வந்து இந்த மாதிரி ஆயிரும். அதை வந்து கரெக்டாக பார்த்து நல்லா கருகிராமல் பார்த்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சிறுபருப்பு, பாசிப்பருப்பு, இதுவும் அதே அளவு தான், எல்லாமே 1/2 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். அதையும் இள வறுப்பாக வறுத்துக்கிடணும். வறுத்துக்கிட்டு அதையும் வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வந்து எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்கணும். அந்த பாதாம் பிஸ்தா முந்திரியை மட்டும் நீங்கள் ஒன்றா போட்டு சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இது தேடைன்னு சொல்லுவோம், இந்த கம்பு க்ரீன் கலரில் இருக்கும் கம்பு அரிசின்னு சொல்லுவோம், அதையும் வந்து நம்ம வந்து தனியாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும். வறுத்து இந்த அது எல்லாமே எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம். அதை அந்த அளவுக்கு கரெக்டாக வறுத்து பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காணம் கொள்ளுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் 1/2 கிலோ தான். அதையும் வந்து இந்த இளம் வறுப்பாக நம்ம வந்து வறுத்துக்கிடணும். கிட்டத்தட்ட வந்து நிறைய பொருள் வந்து இதில் ஆட் பண்ணணும். எல்லாமே நல்ல சத்துள்ள தான், ஆனால் பொறுமையாக பார்த்து வறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் இதுவும் 1/2 கிலோ தான். இதையும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ட்ரையாக அந்த மாதிரி வறுத்துக்கணும். மக்காச்சோளம் இதை வந்து ரொம்ப எல்லாமே தீயை வந்து கூட்டி வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் மீடியமாக வச்சு வருங்க. கொஞ்சம் வந்து சில பொருளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பொருள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வறுபட்டும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பெரும்பயிருன்னு சொல்லுவாங்க, தட்டப்பயிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பயிர் அதுவும் இதே மாதிரி தான், இள வறுப்பை வறுத்துக்கிடணும். வறுத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக வறுத்து நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் வந்து இது பெருசாக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து இதே மாதிரி இள வறுப்பு அதையும் கொண்டக்கடலையும் வறுத்து அதையும் தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ராஜ்மா இது வந்து இதையும் வந்து இதே இள வறுப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது ஒவ்வொரு பொருள் சில பொருளுக்கு வந்து சீக்கிரம் வறுபடுறோம். இந்த தினையரிசி அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரப்படுறோம். இந்த ராஜ்மாலாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொரு பொருளுக்கு தக்கன நீங்கள் வந்து டைம்லாம் கிடையாது. அது கொஞ்சம் இளம் வறுப்பாக வரும்போது நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து தனியாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜம்பா கோதுமை வந்து அதுவும் இதே மாதிரி தான், 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இளம் வறுப்பாக வறுத்துக்கிட்டு அதையும் வந்து நம்ம தனியாக வந்து ஒரு பிளேட்லேயோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ அந்த மாதிரி
இது பண்ணி விரித்து வச்சு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து திரிக்கணும். அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, பச்சைப்பயிறுன்னு சொல்லும்ல பாசிப்பயிறு, அதுவும் வந்து 1/2 கிலோ, அதையும் வந்து இளம் வறுப்பாக நம்ம வறுத்துக்கிடணும். இதுக்கு வந்து எண்ணெயோ வேறு எதுவுமே விட வேண்டாம், வெறும் மாவுலேயே தான் வறுக்கணும். கரெக்டாக தீயை வந்து மிதமாக எரிச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டிலாம் வைக்க வேண்டாம், கரெக்டான பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் வந்து நல்ல அந்த நல்ல வந்து ரோஸ்ட் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாமே பார்த்து கரெக்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் வறுக்கணும், நிறைய பொருள் இருக்கிறதுனால கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து நிலக்கடலை, நிலக்கடலை வந்து நான் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டாக வறுக்கப்பட்டால் போதும். இதே பச்சை வேர்க்கடலை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா வந்து நல்லா வறுக்கணும். இது வறுத்த வேர்க்கடலைனால டக்குன்னு வந்து வறுத்துரும். அதனால் அந்த வேர்க்கடலை வந்து அந்த தொலியெல்லாம் நல்லா இது பண்ணி ஊதி எடுத்துட்டு ஓரளவு கொஞ்சம் நல்ல கடலையாக வந்து நல்லா எடுத்து இது பண்ணிக்குவோங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி, பச்சரிசி வந்து இந்த வெள்ளை சம்பா பச்சரிசி எடுத்திருக்கேன், அதுவும் 1/2 கிலோ தான். அதையும் வந்து நம்ம இலா பருப்பாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதையும் வந்து நம்ம தனியாக வந்து ஆற வச்சிடணும். எல்லாமே நல்லா வந்து சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நல்லா நம்ம வந்து பவுடர் பண்ணி திரிச்செடுக்க போகிறோம். இப்போ வந்து பச்சரிசி வந்து ஓரளவு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, இந்த வந்து பொன்னி அரிசி, வீட்டில் இந்த நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி இது வந்து 1/2 கிலோ அளவு, அதையும் வந்து இலா வறுப்பு. அந்த இந்த அரிசி வந்து கொஞ்சம் பொரியும், நல்ல அந்த பொறி மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி கரெக்டாக ஸ்டேஜில் வறுத்து அந்த பொரியான உடனே அந்த அரிசி பொரிஞ்சு அந்த கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும், அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு உருட்டு பருப்பு எடுத்திருக்கேன், தோசைக்கு போடும்ல அந்த உளுத்தம்பருப்பு. இதை வந்து நீங்கள் இந்த இந்த உளுத்தம்பருப்பையும் இதே மாதிரி உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எல்லா பொருளையுமே இப்படி தனித்தனியாக வறுத்துட்டு இதை வந்து தனியாக ஒரு பேப்பர் அல்லது பெரிய பிளேட் அந்த மாதிரி இதுலையாவது வச்சு நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா வந்து கம்ப்ளீட்டாக அந்த சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது, அதனால் மிஷினில் கொடுத்து தான் வந்து நான் திரிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா உணர போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பக்கெட்லேயோ அந்த மாதிரி நல்லா மூடி போட்ட ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா திரித்து வச்சுக்கோங்க. நல்லா பவுடராக திரிக்கணும்னு சொல்லி நல்லா திரித்து வச்சுக்கோங்க. திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் நல்லா உணர போட்டுருங்க. அதை வந்து சூடாக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, நல்ல ஒரு பேப்பர் அந்த மாதிரி நல்லா உணர போட்டுட்டு நல்லா தன் சூடு அந்த இதே எல்லாமே தன்னிலைக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது எப்படி இந்த சத்து மாவு கரைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு இந்த கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு, ஜீனியோ அல்லது நாட்டு சக்கரை எது தேவையோ அதை வந்து போட்டுக்கோங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரியவங்க எல்லாருமே வந்து இதை வந்து இந்த ஹார்லிக்ஸ் மாதிரி பாலில் கலந்து அந்த இதையும் போட்டு கொஞ்சம் பால் கலந்து குடிச்சிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து 8 மாத குழந்தைங்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா தண்ணியாக வந்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அதை நல்லா கிண்டணும். கிண்ட வந்து நல்லா வந்து கட்டியாயிரும். நல்லா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஸ்டேஜ் வர்ற மாதிரி அவங்க அந்த சில குழந்தைங்கள் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடும், சில குழந்தைங்க கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு தக்க நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க. எப்படி உங்களுக்கு அந்த பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் வந்து ரொம்ப கட்டியாக வேணுமா, கொஞ்சம் கொழு கொழுப்பாக வேணுமா, நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து தண்ணி விட்டு நீங்கள் வந்து கிண்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டர் தான், வெந்நீலாம் விட வேண்டாம், நார்மல் வாட்டர் விட்டுக்கலாம். கொஞ்சம் பால் கலந்து நீங்கள் விடனாலும் விட்டுக்கலாம். விட்டுட்டு இனிப்பு தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் கிண்ட வந்து நல்லா கட்டியாயிரும். தேவைக்கு தக்கன இனிப்போ நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டபோது நல்லா கட்டியான அப்புறம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை ஒரு ஸ்பூன் மூலமாக வந்து நம்ம வந்து அதை கொடுத்துடலாம். கிட்டத்தட்ட வந்து செர்லாக் மாதிரி இது வந்து வீட்டிலே பண்ணக்கூடிய ஒரு சத்து மாவு. இது வந்து நிறைய பொருள், கிட்டத்தட்ட ஒரு 22 பொருள் வரை கலந்துருக்கு. எல்லாமே ரொம்ப சத்துள்ளது, எல்லா குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நம்ம வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இதெல்லாம் பவுடர் பண்ணி இது பண்ணுறதுக்கு, ஆனால் செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கட்டியானது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் காய்ச்சி வெது வெதுப்பான பால் விட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஹார்லிக்ஸ் மாதிரி ஆயிரும். அதை பாலை விட்டு நீங்கள் தேவைக்கு தக்கன உங்களுக்கு இனிப்பு என்ன ஜீனியோ நாட்டு சக்கரையோ அல்லது மண்டவெல்லாம் இதனாலும் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பெரியவங்க குடிக்கிறது, இது வந்து குழந்தைங்க கொடுக்கறது. நம்ம வந்து எப்படி இது பண்ணணுமோ நம்ம வந்து இதை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம், நம்மளும் குடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து காலையில் சாப்பாடு இருந்து தயார் பண்ண நேரம் ஆகிட்டுனா இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் இதை சத்து மாவு இருந்து இது பண்ணி ரெடி பண்ணி குடிச்சிட்டு கூட பெரியவங்க கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் கண்டிப்பாக இதே மெத்தட்
ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுலாம் இதே அளவு தான், இல்லையே நான் சொன்ன மாதிரி ஒரே அளவில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.